வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க வந்து இந்த விநாயகர் கண்காட்சியை துவங்கி வச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது அது ஒரு பாரம்பரியமான விஷயம், பாரம்பரியத்துல இருக்கிறவங்க வந்து பண்ணணும் அப்படின்றதுதான் எங்களோட விருப்பம். அதனாலதான் உங்களை கேட்டோம். கேட்டோன்னே நீங்க சம்மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ மேம், ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்றேன், எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ஏன்னா நம்ம ஓட்டமா வேகமா போயிட்டு இருக்கோம், சாமி கும்பிட வெளியே போகாம கும்பிடும் கூட அவசரமா கும்பிட்டு போட்டுட்டு உடனே ஓடுற மாதிரியான ஒரு காலகட்டத்துல இருக்கோம். அப்ப நிறுத்தி இவ்வளோ விஷயங்களை ஒரே இடத்துல ஒரு கூரைக்கு கீழே வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இங்க வந்து வாங்குறது ஒரு அனுபவம், வந்து பாக்குறதே ஒரு அனுபவம் தான். ஸோ எக்ஸிபிஷன்ங்கிறது வந்து ரொம்ப பிஃபிட்டிங்கான ஒரு டேர்ம் தான். நீங்க ஒரு எக்ஸிபிஷனா வச்சிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு கடைக்கு போய் நமக்கு வேண்டிய ஒன்று ரெண்டு பொருட்களை வாங்குவோம். பட் அந்த வாங்குற சமயத்துல வந்து இவ்வளோ பொருட்களை வந்து இவ்வளோ சிலைகளை இவ்வளோ கிராஃப்ட்மென்ஷிப் பியூட்டிஃபுல்லான ஆர்ட் ஒர்க் பாரம்பரியத்தோட இணைஞ்சது நமக்கு ஞாபகம் இல்லாத பல விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துறது. ஏன்னா இது எல்லாமே நம்மளால ஒரே நேரத்தில் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டு உள்ளே வரோம். உள்ளே வரும்போது அங்கேருந்து அந்த நாலேஜ் வந்து விரிவடையுது. ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ரொம்ப அழகழகான விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம ஒன்று நினைக்கிறோம், அதோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்குது. அது மாதிரி இந்த விளக்கு கடை வந்து ஒரு கடை அப்படிங்கிறதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பை இட் செல்ஃப் தான். விளக்குங்கிறது வந்து அறிவுச்சுடரை ஏற்றும், ஞானத்தை கொடுக்கும், இருளை அகற்றும். விளக்கு அந்த விளக்கி வைக்கும், விளங்க வைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அர்த்தங்களை வந்து ரொம்ப பொருட்பட இந்த கடையில் பொருந்துதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து வெளிச்சம் வந்து விசாலம் வந்து உள்ள வரும்போது உங்களை நீங்க இங்க ஒர்க் பண்ற, அதாவது இந்த இந்த கடையை நீங்க ஒன்னா சேர்த்துருக்கீங்க இல்லையா, அந்த உங்களுடைய பேஷன் அண்ட் அந்த உங்க குழந்தைங்களுடைய பேஷன் அது எல்லாருமே சேர்ந்து அதை செய்யும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்க்க முடியுது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப எதிர்பார்த்து வரல, ஒரு பெரிய கடையா இருக்கும்னு நான் நினைச்சேன். நிறைய விஷயங்கள் இருக்கும்னு தெரியும் நமக்கு, ஆப்வியஸ்லி நம்ம போகும்போது. பட் இவ்வளவு அழகா அதை மனசோட இயந்து அது இருக்கும் அப்படிங்கறது நான் எதிர்பார்க்கல. வெரி ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க உங்களை ரொம்ப கவர்ந்தது அப்படின்னா எதை சொல்வீங்க? ஏதாவது ஒண்ணு வந்து இல்ல அப்படின்னு ஒரு 2 days ஆகும். ஏன்னா நான் பொதுவா வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனோட டைம் ஸ்பெண்ட் பண்றதோ இல்லை வந்து ஒரு பூஜை பண்றதோ அது அதுல எனக்கு ரொம்ப அதிக நேரங்கள் நான் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே டான்ஸ் வடிவில் தான். இப்போ ஒரு கிருஷ்ண ஜெயந்தியா இருந்தாலும் ஒரு பெரிய பூஜை எல்லாம் பண்றது அது அது ஒரு விதம். இப்போ எங்களை பொறுத்தா அதுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னென்ன ஆடணும், ஒரு நவராத்திரினா அதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாசம் முன்னாடியே ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஓ அஷ்டலக்ஷ்மிக்கு எதை அது ஒரு என்னென்ன பண்ணணும், என்னென்ன டான்ஸ் ஆடணும், அதில் அதன் மூலமாக எப்படி துதிக்கணும். அப்போ ஒரு நாள் பூஜை பண்ணதோட நாங்கள் எப்படின்னா ஒரு 6 மாசம் அதுலேயே இருப்போம், ஆனால் வெளியே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு தொடர்பு தான் எனக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. பட் அது ரொம்ப அழகா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறதுக்கு, அதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொன்னேன். அது டெய்லி பண்றவங்க, டெய்லி பூஜை பண்றவங்க, டெய்லி அவங்களுக்கு இது பழக்கமா இருக்கும். அதிகம் அது பண்ணாதவங்க இது வந்து பார்க்கும்போது சச் அன் இமோஷன். எங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அது. ஒவ்வொரு சிலையும் எனக்கு வந்து சாமி அது கும்பிடுறது அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம கும்பிடுறோம் அருள். ஆனா அந்த கிராஃப்ட்மென்ஷிப் இருக்கு இல்லையா, இந்த வேலை, பீஸ் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டான்ஸ் கூட நம்ம வந்து ஒரு சாதாரணமாக 1, 2, 3, 4 ஆடுறது வந்து ஒரு டான்ஸ். அதே நம்ம அதில் என்ன இருக்குங்கிறத வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ பீஸ் ஆஃப் ஆர்ட், ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஸோ அந்த மாதிரி ஐ குட் சீ சோ மெனி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட். இந்த கைகள் இருக்கு இல்லையா, பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸ் வந்து இதில் அத்தனை கரங்களை வந்து என்னால் பார்க்க முடியுது. அது எனக்கு வந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்பா இவ்வளோ வேலை, இது பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி, இது எவ்வளோ பேர் செஞ்சுருப்பாங்க, எப்படியெல்லாம் அதை பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் அது எவ்வளோ நாள் இங்கேருந்து ஒரு எத்தனை 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷமா எத்தனை வருடங்களோட ஒர்க் இங்கே வந்து அவ்வளோ நம்ம கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் ஒன்றா வந்து அது க்யூரேட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூமா, தேங்க்யூமா. அதுக்கு ஒரு பேஷன் வேணும், எல்லாராலையும் அது முடியாது. ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்க டான்ஸர் வந்து நாங்கள் நவராத்திரிக்காக கிருஷ்ண ஜெயந்திக்காக எல்லாம் ப்ரிப்பேர் ஆகும். எனக்கு வந்து ஆமாம் இல்லை, எனக்கு வந்து என்னை பொறுத்த மட்டும் அதுதான் இன்னுமே ஆத்மார்த்தமான பூஜை. எல்லா பூஜையும் எல்லா வழிபாடு முறையும் என்ன சொல்லுதுன்னா,
உனக்குள்ள அந்த இறையை உணர்ன்றது தான். நீங்க லக்ஷ்மியா நிற்கும் போது நீங்க லக்ஷ்மியாவே நிப்பீங்க, காளியா நிற்கும் போது காளியாவே நிப்பீங்க. ஏன்னா அந்த அஸ்தம் உண்மையில அது வந்து எல்லாரும் உடம்புக்குள்ளயும் அந்த நளினமும் அந்த அழகும் வராது, நீங்களே சிற்பமா நிப்பீங்க. அப்போ அதை வந்து நான் ரொம்பவே ரசிப்பேன். அப்படி ரசிச்சு ரசிச்சு ரசிச்சுதான் என் பிள்ளைங்களுக்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இது வந்து. பசங்களுக்காக அவங்களோட அந்த டான்ஸ் அவங்களோட பேஷனை வந்து நானு அவங்களை எப்படினாலும் அதுல காப்பாத்தி கொண்டு வந்துடணும். வீட்டுல யாருக்குமே விருப்பம் இல்லை. சோ அப்படியே நான் போராடி கொண்டு வந்ததெல்லாம் வந்து அது வந்து அது கடவுள் திரும்ப எனக்கு நீ உன் பிள்ளைங்களை அதுல கொண்டு வந்தியல்ல, உனக்கு நான் கிஃப்ட் தர்றேன்னு இந்த தொழில திரும்ப அதுவா கொடுத்தாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அது நம்ம ஆடணும்னு நினைக்கலாம், பேர் வாங்கணும்னு நினைக்கலாம், அது ஆனா அந்த கடவுள் வந்து அது கொடுக்கணும் கண்டிப்பா, சங்கல்பம் இருக்கணும் அது அப்படின்னா அது வந்து கரெக்டா அமையும். அதனாலதான் நான் ஒவ்வொரு டான்ஸரையுமே ரொம்ப மதிப்பேன். கிடைச்சா சந்தோஷம் கண்டிப்பா, அதனால ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு இங்க ரொம்ப கவர்ந்தது என்னன்னு நீங்க கேட்டீங்க, அதான் நான் சொல்றேன்னு ஒன்னு தனியா பிரிச்சு என்னால நிஜமாவே சொல்ல முடியல. ஒரு விளக்கா இருக்கட்டும், ஒரு வினா, இன்னைக்கு வந்து விநாயகர் நம்ம எல்லாத்துலயும் வஞ்சத்தில் ஒன்றானே முதல்ல முழு முதல் அந்த வேதத்தை எடுத்து சொல்லும் போது முதல்ல விநாயகர் தான், அது அதுதான் எங்களுக்கு வந்து பாட்டு தான் அது. விநாயகரை டெய்லி ஆடும்போது முதல்ல விநாயக கௌத்துவம் அது மாதிரி எல்லாமே முதல்ல விநாயகர். ஸோ அவரை நினைக்காத நாள் இருக்காது. நம்ம ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அது எப்படி ஆயிடுதுன்னா சப்கான்சியஸ் மாதிரி ஆயிடுது. அது உட்கார்ந்து சில பேர் அது அழகா பவ்யமா நினைச்சு அந்த உருகி உருகி வேண்டுறாங்க. நம்மளுக்கு எல்லாம் அவசரமா டக் டக்குன்னு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டோமா டக்குன்னு ஒரு விநாயக கவித்துவம் ஆடணுமா அடுத்து 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 என்ன அதுக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விநாயகரை எப்படியெல்லாம் இமேஜின் பண்ணியிருக்காங்க, ஒரு கடவுள் ஒரு விஷயம் ஒரு விநாயகர், அது வந்து இங்க அப்படியே ஒரு கனவு மாதிரி கனவுல சுழண்டு போற மாதிரி தட்டுல உருளியில அதுல இதுல அவ்வளோ அந்த நயம் மாறாம அவ்வளோ வடிவா பண்ணியிருக்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் எதிர்பார்த்து வந்தது அதுதான் விநாயகர் கண்காட்சிங்கிறதுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா சோழர் காலத்து சிற்பங்கள் பல்லவர் காலத்து சிற்பம், அது நீங்க சொல்லலைன்னா எனக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது. இது இந்த கலர், இது பிராஸ், இது காப்பர், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. பிரான்ஸ் இது காப்பர். பட் அப்போ சொன்ன பிறகு அது உத்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வடிவங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது உட்காந்து நாள் பூரா வித்தியாசங்கள் மாதிரி கண்டுபிடிக்கலாம் போல இருக்கு. அந்த சீக் போன்ஸ், அந்த ஐயோட எக்ஸ்டென்ஷன், அந்த லோட்டஸ் மாதிரி கண்ணு, ஆனா அது அந்த லோட்டஸை எப்படி பாவிக்கிறாங்க ஒவ்வொரு சிற்பியும் ஒவ்வொரு அதெல்லாம் வந்து சொல்லிட்டே போலாம். எனக்கு மற்றபடி எல்லாமே எல்லாமே ரொம்ப, நடராஜர் ரொம்ப அழகா இருந்தாரு, எல்லாமே இன்னதுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரம் டாப் டு பாட்டம் என்டையர் எக்ஸிபிஷன் வாஸ் வெரி ஹார்ட் வார்மிங் அண்ட் வெரி ஓவர்வெல்மிங். ஐ ஃபீல் வெரி ஹம்பிள். ரொம்ப 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 நன்றி என்னை இதுக்கு அழைத்தமைக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ.